Hey Chingles, welcome to Drama Series Summary. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது My Divine Emissary-ல எபிசோட் நம்பர் 9. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ராணி, ஹீரோவான், பிரின்ஸ் கியூலின் மூணு பேருமே சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. நீங்க மூணு பேருமே ரொம்ப பிஸியா இருக்கீங்க. இப்பெல்லாம் என்ன ஒன்னா வந்து பாக்குறதே கிடையாது. இதுதான் முதல் தடவை நீங்க மூணு பேரும் ஒன்னா வந்து பாக்குறதுன்னு. ஹீரோவும், ஐம் சோ சாரி அம்மா, நான் கொஞ்சம் ஸ்டடியில பிஸி ஆயிட்டேன்னு. வானு, நானும் ரொம்ப சாரி, இனி எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதை கேட்டோடனே ராணியும், உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நல்லாகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரியே பிரின்ஸ் கியூலினுக்கும் ஒரு பொண்ணு கிடைச்சா அவனும் ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணிட்டானா, எனக்கு அது மாதிரி ஒரு சந்தோஷம் கிடையவே கிடையாதுன்னு பிரின்ஸ் கியூலின் உடனே எழுந்திருச்சு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரமாவே நடக்கும் ராணின்னு சொல்றாங்களா. ராணி உடனே பிரின்ஸ் கியூலின் கிட்ட, நீங்க எதுக்குமே கவலைப்படாதடா, வான் கிட்ட நான் இந்த பொறுப்பை ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அவன் உனக்கான பொண்ணை சீக்கிரமாவே கண்டுபிடிப்பா அப்படின்னு சொன்னோடனே வான் கையில இருக்கக்கூடியது அப்படியே இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு கோபமா வருது, பிரின்ஸ் கியூலினுக்கு நானே பொண்ணு தேடணுமா அப்படின்ற மாதிரி. இப்ப பிரின்ஸ் கியூலினும், தேங்க் யூ வான், நீங்க எனக்கு பொருத்தமான பொண்ணை தேடி தருவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அங்க இருந்து கிளம்புறாங்களா. இந்த டிராமா எல்லாத்தையும் ஹீரோ நல்லா சாப்பிட்டுக்கிட்டே பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற விஷயம் தெரியும். இங்க கட் பண்ணா பிரின்ஸ் கியூலினை பாக்குறதுக்காக வான் பின்னாடியே போறாங்களா, ஆனா பிரின்ஸ் கியூலின் நிக்கவே இல்ல. அதனால வேற வழி இல்லாம வான் கீழே விழுற மாதிரி ஆக்டிங்க போட பிரின்ஸ் கியூலின் வந்து, வான் ஏதாச்சும் உனக்கு அப்படின்னு தூக்குறாங்களா. வான் பார்த்துட்டு, பிரின்ஸ் கியூலின் இப்பவுமே உனக்கு எம்எல்ஏ அக்கறை இருக்குதானே, நீ என்ன பத்தி இப்ப கூட ஒரி பண்றதானே அப்படின்னு கேட்க பிரின்ஸ் கியூலினுக்கு கோவம் வந்துருச்சு. வான், எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி பிகேவ் பண்றதை யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா உனக்கும் ஹீரோக்கும் இடையில பிரச்சனை வந்துடும். ராணிக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும், அதை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா ராணி வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க பிரின்ஸ் கியூலினும் ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்களா. ராணி சஸ்பிஷியஸா பாக்குறாங்க. அதனால உடனே வான் வந்துட்டு, நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு பிரின்ஸ் கியூலின் தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு. உடனே ராணி பயந்து போயிட்டு, ஏய் வான், உனக்கு எப்படி இருக்கு, நீ கீழே எதுவும் விழுந்து அடிபட்டு இல்ல, டாக்டரை வேணா செக் பண்றதுக்கு கூப்பிடவா, நீ இந்த மாதிரி அடிக்கடி கீழே விழுந்துட்டு இருந்த அப்படின்னா என்னோட பேர குழந்தைய எப்படி ஒரு நாள பெத்து கொடுக்க முடியும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே பிரின்ஸ் கியூலினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. வான் அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. வான் நர்வஸா இருக்கிறது பிரின்ஸ் கியூலினுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. இங்க கட் பண்ணா பிரின்ஸ் கியூலின் ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் போயிருக்காங்க. உனக்காக நான் பிரசன்ட் கொண்டு வந்திருக்கேன், ஏன்னா நீ இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கல, அதுக்காக தானே ஹீரோயினும் எனக்காக வா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதே எடுத்து பாக்குறாங்க. அது குடிக்கிறதுக்கான ஒயின், அதனால அது ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன், வாங்க நம்ம ரெண்டு பேரும் குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்க பிரின்ஸ் கியூலின் சொல்றாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீரோ நானும் சின்ன வயசுல ஒன்னாதான் வளர்ந்தோம், நாங்க ரெண்டு பேருமே எங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட்டுமே மெயின்டைன் பண்றது கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்போம், அவன் எதுனாலும் என்கிட்ட சொல்லிடுவான், ஆனா மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்டருக்கு போனதுக்கு அப்புறமா அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டான். இதுக்கு முன்னாடியெல்லாம் அவன் மக்களை பத்தி எவ்வளவு கவலைப்படுவான் தெரியுமா, ஆனா இப்பெல்லாம் அவன் மக்களை பத்தி கவலைப்படுறதே கிடையாது அப்படின்னு ஹீரோவை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்களா. இதை கேட்டோடனே ஹீரோயினும், அப்படி ஒண்ணும் ஹீரோ கிடையாது, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன்னு பிரின்ஸ் கியூலின் போட்டு வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயின் சொல்லக்கூடியத கவனமா கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, ஒருவேளை அவன் என்ன நினைக்கிறானோ அதை பண்றதுக்கு வெளிப்படையா அவனால முடியலையா இருக்கும், அதனால சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை நீ நிஜமாவே ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சனா அவனுக்கு காசு கொடுன்னு. இதை கேட்டோடனே பிரின்ஸ் கியூலினும், அவனுக்கு காசு தேவைப்படுதா என்ன, ஏதாவது அவன் சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்க ஹீரோயினும், அதை பத்தி எல்லாம் என்னால சொல்ல முடியாது, நம்ம ரெண்டு பேரும் குடிக்கலான்னு மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிரின்ஸ் கியூலினுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைச்சிருச்சு. அதனால வெளியில போயிட்டு அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க, இதுக்கு மேல ஹீரோயின் கிட்ட பேசி வேஸ்ட் தான், ஆனா ஹீரோவுக்கு காசு தேவைப்படுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் கிளியரா தெரியுது. அதனால ஹீரோ நிறைய பார்ட்டி வச்சு காசு எல்லாமே கலெக்ட் பண்றான்ல, அந்த காசு எல்லாம் என்ன பண்றான் அப்படின்றத மட்டும் விசாரிங்க, ஹீரோவை எப்படி மடக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியும்னு ஆர்டர் கொடுத்து அனுப்புறாங்க. இங்க கட் பண்ணா வானோட ரூம்ல வானுக்காக ஒரு டிரெஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க. வான் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அவங்களோட வேலைக்காரங்க சொல்றாங்க, நீங்க இப்படி சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டிரெஸ் உங்களுக்கு எப்படி சேரும், இந்த டிரெஸ் சேரணும் அப்படின்னா நீங்க குண்டாக கூடாது, அதனால சாப்பாடு எடுத்துட்டு போங்க அப்படின்னு வேலைக்காரங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பாடை எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ வேலைக்காரங்க டிரெஸ் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க சொல்றாங்க நீங்க இந்த டிரெஸ் போட்டுக்கோங்கன்னு. வானு, இந்த டிரெஸ் நான் எதுக்காக போடணும், பிரின்ஸ் கியூலினுக்கான பொண்ணு தேடுறதுக்காக தானே இந்த ட்ரெஸ் எல்லாம் என்னால போட முடியாது, எனக்கு ரொம்ப அழகான காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா ஒரு தடவை ராணி கொடுத்தாங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸை தான் நான் போடுவேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் பிரின்ஸ் கியூலினுக்கான பொண்ணு கண்டுபிடிப்பேன்னு. அதனால வேலைக்காரங்களும் அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டாங்க. இப்ப பிரின்ஸ் கியூலினுக்கான பொண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்துக்கு வான் வந்தாச்சு. நிஜமாவே ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, இருக்கிற எல்லா பொண்ணுங்களை விட வான் தான் ரொம்ப அழகா இருக்காங்க. பிரின்ஸ் கியூலினுமே அங்கதான் இருந்துட்டு இருக்காங்களா. அப்ப பிரின்ஸ் கியூலினா வான் பார்த்துட்டு, கல்யாணம் ஆகாத எல்லா பொண்ணுங்களும் இங்க வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கான
டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி முடிக்கல. ஹீரோ வந்துட்டாங்க. ஹீரோ நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கியோலின் போய் கேக்குறாங்களா. அதுக்கு கியோலினும் என்னோட சொந்தக்காரவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாம வானே அந்த பொண்ணை செலக்ட் பண்ண போறாங்க, இங்க கண்டிப்பா நிறைய டிராமாஸ் நடக்கும், அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு ரெண்டு லவ்வர்ஸும் லவ் சொல்ல முடியாம எப்படி தத்தளிக்கிறீங்கன்னு பாக்கணும் அப்படின்றத வெளிப்படையா சொல்லாம இன்டெரக்டா சொல்லியாச்சு. இப்ப டெஸ்ட் ஆரம்பிக்கலன்னு சொல்றாங்க. டெஸ்டும் ஆரம்பிச்சிடுச்சு. ஒவ்வொரு பொண்ணா வந்து அவங்களோட திறமைய காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எல்லா பொண்ணுங்களையுமே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் அழகான பொண்ணு மாதிரி, ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் பொண்ணுதான், ஆனா இந்த தடவை தான் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. ஆனா முகத்துல ஒரு முகமூடி வச்சுட்டு கையில ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, வான் இந்த செலக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வராங்க, ஆனா இன் ஃபேமிலியோட கேர்ள் தான் எல்லாருமே செலக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணாலும் அந்த பொண்ணை தான் செலக்ட் பண்ணுவாங்க. சோ எனக்கு அந்த பொண்ணை செலக்ட் பண்ண வேண்டாம், பிரின்ஸ் கியூலினுக்கு இப்போதைக்கு எந்த பொண்ணையுமே நான் செலக்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன், சோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு ஹீரோயினும் அதுக்கு ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால அந்த போட்டோவையும் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்களா, எந்த பொண்ணுமே இன் ஃபேமிலியோட பொண்ணு மாதிரி இல்லவே இல்லை. அந்த பொண்ணு வந்திருக்காளா இல்லையா, இல்லைன்னா நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேனா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது ஒரு வேலைக்காரங்க வந்து இன் ஃபேமிலியோட பொண்ணு இருக்கீங்களா பொண்ணு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எந்த பொண்ணுமே கை தூக்கலையா. சோ ஹீரோயின் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் இங்க இருக்கேன் அப்படின்னு உள்ள புகுந்துடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட பிளான் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பதிலா இவங்க போயிட்டு எல்லாத்தையும் குழப்பி விட்டுடணும் அப்படின்றதுதான். சோ இப்ப அடுத்த ஆள் வாங்கன்னு கூப்பிடுறாங்களா, யாரு, நம்ம ஹீரோயின் தான் வராங்க. ஹீரோயின் டான்ஸ் ஆடுறாங்க, ஸ்டார்டிங் எல்லாம் செம்மையா இருக்கு, எல்லாரும் இவ்வளவு அழகான பொண்ணா அது யாருடா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் டிஸ்கோ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இது என்ன மாதிரியான ஒரு பொண்ணு, இப்படி அரசவையில வந்து இந்த மாதிரி தப்பு தப்பா டான்ஸ் ஆடுவாங்க, இந்த பொண்ணுக்கு டான்ஸே தெரியல, இவ எந்த ஃபேமிலில இருந்து வந்தாலும் அந்த ஃபேமிலிக்கு அவமானம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களா. இது எல்லாமே ஆக்சுவலிக்கு வானுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. வான் நினைக்கிறாங்க, ஹீரோயின் நான் சும்மா தான் வந்து சொதப்பசானே, நீ இவ்வளவு கேவலமா சொதப்பி வச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, கன்ஃபார்மா இவளை எனக்கு தெரியும், யாரு யாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே இது நம்ம ஹீரோயின் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இவ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல பிரின்ஸ் கியோலினும் கண்டுபிடிச்சிடுறாங்க, ஹீரோயின் எதுக்காக இந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பொண்ணு எப்படி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்களா. இது கேட்ட உடனே ஹீரோவுமானும் ஒரே நேரத்துல இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரின்ஸ் கியோலினும் ஏன் முடியாது, ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோவும் இந்த பொண்ணு நல்லாவே டான்ஸ் ஆடல, நல்லா டான்ஸ் ஆட தெரியாத பொண்ணை எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம இப்பதான் வானும் முடியாதுன்னு சொன்னாங்க, அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்களா. சோ வான் கிட்ட நீ எதுக்காக வேண்டாம்னு சொன்னா, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருந்தா போதாதா அப்படின்னு கேட்க வானுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கு, அதனால ஐயோ எனக்கு தலைவலிக்குது அப்படின்ற மாதிரி கைய தலையில வச்சுக்கிட்டே ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அந்த சிக்னலை புரிஞ்சுட்டு அங்க ஓடி போயிடுறாங்க. இப்ப வான் சரியாயிட்டு, அப்பாடா எனக்கு தலைவலி சரியாயிடுச்சு, ஏன்னு தெரியல ஒரு நிமிஷம் தலைவலி வந்துட்டு, ஆமா இன் ஃபேமிலியோட பொண்ணு இங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலே அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கடையில நம்ம ஹீரோயின் ஜூட்டு விட்டுட்டாங்கல்ல, அதனால காணலையா எல்லாரும் எங்க போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க. சரி அந்த பொண்ணை விட்டு தான் அடுத்த கேண்டிடேட்டை பாக்கலாம் அப்படின்னு அடுத்த கேண்டிடேட்டை பார்க்க போயிடுறாங்களா. கியூலினுக்கு ஐயோ அப்படின்னு இருக்கு, ஹீரோவுக்கு ஜாலியா இருக்கு, வானுக்கு செம ஜாலியா இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கும் போது கரெக்டா இன் ஃபேமிலியோட பொண்ணு வரதை பாத்துடுறாங்க. அதனால ஒரு இடத்துல மறைஞ்சு போய் நின்னுக்குறாங்க. இன் ஃபேமிலியோட பொண்ணும் சீக்கிரமே நாங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஓடி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களோட ரூம்க்கு போகலாம் அப்படின்னு ரூம் கதவை ஓபன் பண்ணா ரூம் கதவை ஓபன் பண்ண முடியல, அதனால என்ன பண்ணனு தெரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம்குள்ள போயிடுறாங்க. ஆக்சுவலி இது என்ன ரூம் அப்படின்றது ஹீரோயினுக்கு இப்ப வரைக்கும் தெரியவே தெரியாது. ஆனா காவலாளிகள் எல்லாரும் யார தேடி வந்திருக்காங்க அப்படின்னா, இன் ஃபேமிலியோட பொண்ணுக்கு பதிலா வேற யாரோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்களாம், சோ அவங்கள நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோயினை தான் தேடி அலையிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா அங்க எங்கன்னு சுத்தி பாத்துட்டு இருக்கும் போது ஒரு டிராயிங் கீழே விழுது, அதை எடுத்து பாக்குறாங்களா, அதுல இருந்தது வான். அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு, வானோட டிராயிங் எதுக்காக இங்க இருக்குது, இதை யார் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு அதை உத்து பாத்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஹீரோ வந்து நிக்கிறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்க, ஹீரோயின் அங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்களா. உடனே ஹீரோ பிடிச்சு ஹீரோயினை வச்சுக்கிறாங்க, யாரோ ஒரு ஆள் கதவை திறந்து வர மாதிரி இருக்கு, அதனால ஹீரோயினை ஹீரோ தள்ளி மறைவான இடத்துல கூட்டிட்டு போயிடுறாங்க. காவலாளிகள் வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு யாருமே இருந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு வெளியில போயிடுறாங்களா. அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நீ என்ன பண்ணிட்டு இருந்த அங்க வந்து, எதுக்காக டான்ஸ் ஆடிட்டு இருந்த, உனக்கு என்ன பிரின்ஸ் கியூலினுக்கு மணப்பொண்ணு ஆகணும் அப்படின்னு ஆசையா, உனக்கு என்ன அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் எனக்கு ஒன்னும் பிடிக்கல அவனை, நான் ஒன்னும் அதுக்காக வரலன்னு சொல்ல, ஹீரோ பின்ன எதுக்காக அங்க வந்த, அவன் சொன்னது உனக்கு கேட்கவே இல்லையா, அங்க வச்சு உன்னை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான், ஒருவேளை அவன் கல்யாணம் பண்ணிருந்தான் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் நான் ஒன்னும் அதுக்காக அங்க வரல அப்படின்னு சொல்லி
போயிட்டு இருக்கும் போது கேண்டல்ஸ் கீழே விழுந்துடுதா. அந்த சத்தம் கேட்டு காவலாளர்கள் மட்டும் கிடையாது, இந்த தடவை பிரின்ஸ் கியூலினுமே உள்ள வராங்க. உடனே நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய கதவை திறந்து ஹீரோயினை வெளியில அனுப்பி விட்டுடுறாங்க. இப்ப பிரின்ஸ் கியூலின் உள்ள வந்து பார்க்கும் போது நம்ம ஹீரோ ரொம்ப ஜாலியா சேர் மேல உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே, பிரின்ஸ் கியூலின் உங்க இடத்துக்கு வந்து நிறைய நாள் ஆச்சுல, அதனாலதான் உங்களை பாக்குறதுக்காக நான் வந்தேன்னு காவலாளிகள் அனுப்பி வச்சுட்டு பிரின்ஸ் கியூலின் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, என்ன நீ நடிச்சிட்டு இருக்கியா? இந்த ஜன்னல் வழியா ஒரு பொண்ணு வெளியில போனதை நான் இப்பதான் பார்த்தேன், அந்த பொண்ணு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடினாலே அந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்களா ஹீரோ. உடனே நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்னையே நீ அக்யூஸ் பண்றியா, நான் அரசர் அதை மறந்துடாதுன்னு. பிரின்ஸ் கியூலினும் அரசரா இருந்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரலாமே, ஏன்னா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு ஹீரோ வேணும்னே தூண்டி விடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, நீ அந்த பொண்ணை ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வாக்க எடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. பிரின்ஸ் கியூலினும் ஹீரோவும் முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயினோட ரூம்ல வந்து ஹீரோ ஒன்னு கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் ஐயோ இப்ப போனா ஏன் நீ அந்த டான்ஸ் ஆடின அப்படின்னு கேட்பானே, நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோட ஸ்டடி ரூம் கதவை ஓபன் பண்ணி போய் நிக்கிறாங்க. ஹீரோவும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உடனே உள்ளவா அப்படின்னு கூப்பிட நம்ம ஹீரோயினும் என்ன ஹீரோ அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோவும் எனக்கு நீ இன்னுமே பதில் சொல்லல, நீ பிரின்ஸ் கியூலினுக்கு பொண்ணு தேடக்கூடிய இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு ஹீரோயினும் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் ஏன் சொல்ல முடியாதுன்னு, ஏன்னா நான் ஒரு ஆளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் சொல்ல முடியாது. ஏன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா எனக்கு சொல்ல மாட்டியா, நீ எனக்கு சொல்லி ஆகணும்னு ஹீரோயினும் நான் சொல்ல முடியாது, கண்டிப்பா சொல்ல மாட்டேன்னு. அதுக்கு ஹீரோவும் உனக்கு பிரின்ஸ் கியூலினை பிடிச்சிருக்கு அதனாலதானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. அதனால ஹீரோ நீ என் பக்கத்துல ரொம்ப பக்கத்துல நின்னுட்டு இருக்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பக்கத்துல நிக்காதுன்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோவும் பிரின்ஸ் கியூலின் நான் எங்க ரெண்டு பேர்ல நீ யார சூஸ் பண்ணுவேன்னு கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல, அதனால அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஹீரோ கையை பிடிச்சு இழுக்கிறாங்க, கைக்கு பதிலா துணி கையில மாட்டிடுச்சு. சோ ஹீரோயினோட துணி கையில கிழிஞ்சு வந்துடுச்சு. அப்படியே ஹீரோயின் ஹீரோவோட மடியில விழுந்துடுறாங்க. அந்த நேரத்துல கதவை திறந்து லூகான் ஷான் தளபதி மூணு பேருமே வராங்களா, மூணு பேரும் இந்த சீனை பாத்துட்டாங்க. லூகானும் ஹீரோ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் உங்களை யார் உள்ள வர சொன்னது, ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்காம எப்படி நீங்க உள்ள வரலாம், கதவு அடைங்க அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன், எனக்கான பதில் தெரிஞ்சே ஆகணும், நானா பிரின்ஸ் கியூலினா ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளை நீ சூஸ் பண்ணியே ஆகணும், யோசிச்சு சொல்லு அப்படின்னு அங்கிருந்து தள்ளி போயிட்டு இப்ப கதவை திறந்து மூணு பேரும் உள்ள வரலாம்னு சொல்றாங்க. லூகான் உள்ள வந்தோடனே ஹீரோவும் நீங்க மூணு பேரும் என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்களோ அது இம்பார்ட்டன்டான விஷயமா இருந்தா நல்லது, இல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா. லூகானும் இது இம்பார்ட்டன்டான விஷயம் தான், லார்ட்லி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு, அவங்க டேம் கட்டிட்டு இருக்காங்கல்ல அதுல உங்களோட சஜஷன் தேவைப்படுதான், எந்த அளவு குழி வெட்டணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியலையான்னு சொல்றாங்களா. ஹீரோவும் நான் உடனே போய் பாக்குறேன்னு சொல்ல லூகானும் நீங்க போக கூடாது, நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு அரசர் எங்க போறாரு என்ன பண்றாரு அப்படின்றத பாக்குறதுக்காகவே ஒரு டீம் இருப்பாங்க, சோ நம்ம அணைக்கட்டுற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும், அதனால நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்களா. ஹீரோயினும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, உனக்கு எத்தனை நாள் தேவைப்படும் மூணு நாள்னு சொல்றாங்க. ஹீரோவும் என்ன மறந்துட்டியா யாரு அப்படின்னு, நான் கடவுள் அனுப்பின தூதர், நான் நினைச்சேன் அப்படின்னா என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும், மூணு நாள் தானே நான் டைம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு கடகடன்னு அங்கிருந்து ஓடி போறாங்க. இங்க கட் பண்ணா ராணியை காமிக்கிறாங்க, ராணி ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடிட்டே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே ராணி கிட்ட பேசுறாங்க. ராணியோ நீயும் வந்திருக்கியா, நீயும் இன்னைக்கு கூட எக்ஸசைஸ் பண்ண போறியானு. அதுக்கு ஹீரோயினும் இல்ல ராணியே, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசணும், உங்களுக்கு தெரியும் தானே ஹீரோவோட சாபத்தை பத்தி, அவனுக்கு நிறைய சாபங்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கான வழி எனக்கு கிடைச்சிருச்சுன்னு. ராணியும் நீ நிஜமாவே சொல்றியா, அவனோட சாபம் சரியாயிடுமான்னு கேட்க ஹீரோயினும் கண்டிப்பா சரியாகும், இங்க இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம நிறைய விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா அவனோட சாபம் முழுசா குணமாயிடும், அது மட்டும் இல்லாம அங்க இருந்து திரும்பி வரும்போது அவனும் மானும் சேர்ந்து வாழ்வாங்க, உங்களுக்கு பேர குழந்தைங்க பிறக்கும் அப்படின்னு. இதை கேட்ட உடனே ராணியும் அப்படின்னா கண்டிப்பா நான் ஹீரோவை அலோவ் பண்றேன், கூடவே நானும் வரேன், அது மட்டும் இல்லாம இனி ஒரு ஃபேமிலியோட பொண்ணு இருக்கா, அவ ரொம்பவே அழகா இருப்பா, அவளையும் பிரின்ஸ் கியூலினையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன், இந்த டூரை யூஸ் பண்ணி நான் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருவேன், சோ நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலான்னு. ஹீரோயினுக்கு ஐயையோ நீங்க எல்லாம் வந்தீங்க அப்படின்னா ஹீரோ எப்படி அணைக்கட்டுறத போய் பார்ப்பான், அவனால எப்படி அங்க போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோட ரூம்ல வந்துச்சு ஒரு பிரஷ்ல கருப்பு கலர் மை எடுத்து, ஹீரோ உன்னோட உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கருப்பு கலர்ல டிராயிங் வரைஞ்சே ஆகணும், அப்படின்னாதான் ராணி என்ன நம்புவாங்க, நான் உன்னை இங்க இருந்து கூறிட்டு போகும்போது உன் மேல அந்த கருப்பு கலர் இங்க இருக்கணும், அங்க பிரேயர் முடிஞ்சு வரும்போது கருப்பு கலர் இங்க காணாம போயிடணும், அப்படின்னா நான்
அவரோட சாபத்தை முழுசா நீக்கிட்டேன்னு ராணி நம்புவாங்க. அதுக்கப்புறமா ராணி நான் கேக்குற எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பாங்கன்னு ஹீரோவும் இல்ல முடியாது நான் இதுக்கு ஒதுக்க மாட்டேன்னு சொல்ல ஹீரோயினும் பிளீஸ் பிளீஸ் உன்னோட பேஸ்ல கொஞ்சமா ஒரு இடத்துல கருப்பு கலர்ல வரைஞ்சுக்கோயின்னு சொல்ல ஹீரோ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பிளீஸ் தயவு செஞ்சு அப்படின்னு கேட்டுட்டே ஹீரோட பேஸ்ல பூனை மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. அத ஹீரோ கண்ணாடியில பாத்துட்டு நீ என் பேஸ்ல என்ன பண்ணி வச்சிருக்க இதை யாராவது பார்த்தாங்கன்னா சாபம்னு சொல்லுவாங்களான்னு கேக்குறாங்க ஹீரோ நீங்க எதுக்காக வேணும்னு ஹீரோயின உடஞ்ச கேரேஜ்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு. அதுக்கு ஹீரோவும் ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்றது ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. இப்படி உடஞ்ச கேரேஜ்ல கூட்டிட்டு வந்தா ஹீரோயினுக்கு தலைவலி வரும். சோ ஹீரோ கிட்ட வந்து உன்னோட கேரேஜ்ல நான் வரவான்னு கேட்பாங்க. சோ ஹீரோ ஹீரோயினும் ஒரே கேரேஜ்ல போகலாம் இதுதான் பிளானா இருக்கும். அப்பட்டமா இந்த பிளான் வெளியில தெரியுது. ஹீரோயினுக்கு தெரியாம இருக்குமா? சோ ஹீரோயின் ஜெனி கிட்ட சொல்றாங்க இந்த ஹீரோ இருக்கானே இவன் வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு. ஜெனியும் இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டா ஹீரோயினும் எனக்கு வேற வழி இல்ல அவன் கூட தான் போய் ஆகணும் சோ அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ கிட்ட போய் கேட்க ஹீரோ ஓவரா சீன் போடுறாங்க. உனக்கு என்ன வேணும்? ஏன் கூட வரணுமா? எனக்கு ஒன்னெல்லாம் பிடிக்கலப்பா. உன்னை என்னால என்னோட கேரேஜ்ல எல்லாம் சேர்த்துக்க முடியாதுன்னு ஹீரோயினும் பிளீஸ் ஹீரோ அப்படின்னு கேட்க ஹீரோ முடியாதுன்னு சொல்றாங்களா? ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு ஜெனியும் ஹீரோயின் கொஞ்சம் அமைதியா பேசுன்னு அடக்கி வைக்க ஹீரோயினும் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹீரோ பிளீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் இன்னும் கூட கொஞ்சம் கெஞ்சு நான் யோசிக்கலான்னு ஹீரோயினும் முடியாது அப்படின்னு அங்கிருந்து திரும்பி போக பாக்குறாங்களா. ஜெனியும் தலைவலியில அவ்வளவு தூரம் எல்லாம் டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு பிளீஸ் ஹீரோ அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஹீரோவும் சரி ஓகே ஓகே கூட வா அப்படின்னு ஒத்துக்கிறாங்களா. ஹீரோயினும் அவாடா இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டானே அப்படின்னு உள்ள போய் பாக்குறாங்க. ஏ இந்த கேரேஜ் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு உள்ள போயிட்டு ஹாப்பியா உட்காரும் போது ஹீரோவும் உனக்கு பிடிச்சிருக்கா இந்த கேரேஜ்னு ஹீரோயினும் யாருக்கு பிடிக்காது ஒரு ராஜா பயணம் பண்ணக்கூடிய கேரேஜ் ஆச்சே கண்டிப்பா இது இவ்வளவு பெருசா இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா கியூலின் அவங்களோட குதிரையை வச்சு பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப இன் போயிட்டு இந்த குதிரை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. கியூலினும் இதெல்லாம் நிறைய வருஷங்களா என் கூடவே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி கியூலினோட இந்த குதிரை கூட வான் நிறைய விளையாடுவாங்க நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. இது பாக்க ரொம்ப டயர்டா இருக்கு இதை நானே பத்திரமா பாத்துக்கவா அப்படின்னு எல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்ப கியூலினும் என்ன நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த குதிரை எல்லாமே உன்னோடதான். அதுக்கப்புறமா நீ நான் இந்த குதிரை மூணு பேருமே சேர்ந்து ஊர் ஊரா சுத்தலாம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. வானு நிஜமா என்ன எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவியான்னு கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வேற எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வான் தள்ளி இருந்து பாக்குறாங்களா அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்வீட்டா பேசின மாதிரி இருக்கு அதனால கோபத்துல கதவை அடைக்க போறாங்க. ஆனா ராணியோட வாய் சும்மா இல்ல. அவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டான கப்பல் மாதிரி இருக்காங்கல்ல இங்க இருந்து போறதுக்குள்ளாடி அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு அதை கேக்குற வானு ஆமா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. பாவம் வானோட மனசு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்படியே பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கா அந்த நேரத்துல ஒரு சின்ன விஷயம் கூட நடக்குது. ஜெனியோட மேல ஒரே வெயில் பட்டுட்டு இருக்கு. அப்ப தளபதி ஜெனி மேல வெயில் படக்கூடாதுன்னு ஜெனியோட பக்கத்திலே போறாங்க. நிழலா அது ஜெனியும் நோட் பண்றாங்க. எங்க கட் பண்ணா எல்லாருமே கோயிலுக்கு போயாச்சு. இப்ப ஹீரோயின் எல்லாரும் முன்னாடியுமே வந்து நின்று வணக்கம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஒவ்வொரு டேபிள்லயுமே நான் அஞ்சு விதமான பிளவர்ஸ் வச்சிருக்கேன். இந்த பிளவர்ஸுக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு அப்படின்னு அதுக்கடுத்து என்ன சொல்லணும் மறந்து போச்சு என்ன சொல்றது அப்படின்னு கையில இருக்கக்கூடிய பிட் எடுத்து பாக்குறாங்க. இந்த அஞ்சு பிளவரையுமே நீங்க உங்களோட ரூம்ல கொண்டு போய் வச்சிருக்கணும். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ரூம்ல தான் இருக்கணும். மூணு நாளைக்கு நீங்க அந்த ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது. அந்த மூணு நாளையில அந்த பிளவரோட அரோமா உங்களோட மேல வரும். அப்படியே சாபம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிடும்னு ராணி கேக்குறாங்க. இந்த பிளவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்க தனித்தனி ரூம்ல இருப்போம் அப்படின்னா ஹீரோவும் தனியா தான் இருப்பானா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆப்வியஸ்லி நான் ஹீரோ கூட தான் இருப்பேன். ஏன்னா ஹீரோட சாபத்தை
மந்திரம் போட்டு விளக்கணுமேன்னு. ராணியும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு, சரி இது எண்ணெயில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் இன்னைக்கு மிட் நைட்ல இருந்து அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. இங்க கட் பண்ணா இப்ப நைட் ஆயிடுச்சு. ஹீரோயின் அங்கே எங்கே நடந்துகிட்டே டைம் ஆச்சா டைம் ஆச்சான்னு கேட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோவும் நீ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கேட்டா கூட பரவாயில்ல, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கேட்டுட்டு இருக்க, டைம் இன்னும் ஆகல அப்படின்னு. ஹீரோயினும் சீக்கிரம் டைம் ஆனாதான் நம்ம வெளியில போக முடியும், நமக்காக லூகா நாங்க கதவை திறந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டைமே பாத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பிரின்ஸ் கியூலின் கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, நான் ஹீரோவோட காயின்ஸ் எல்லாம் எங்க போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன், லார்ட் லீக் தான் எல்லா காசுமே போகுதுன்னு. இதை கேட்டோடனே பிரின்ஸ் கியூலின்க்கும், லார்ட் லீக்கு ஹீரோ இதுக்காக அவ்வளவு காசு கொடுத்துட்டு இருக்கான், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கும், இதை இன்னும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு ஃபர்தரா ஃபாலோ பண்ண சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் டைம் போயிட்டே இருந்ததுனால நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஹீரோ சொல்றாங்க, நான் பாயில தூங்கிக்கிறேன், நீ மேல பெட்ல படு, எனக்கு கீழே குளிர்ல படுத்தாதான் பிடிக்கும்னு. ஹீரோயினும் உடனே ஜாலியா பெட்ல போய் படுத்துட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒன்ன மாதிரிப்பட்ட சிஓ எல்லாருமே எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ், எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த மாதிரி சிஓ தான் கனவு கண்ணனா இருப்பாங்கன்னு. ஹீரோ இதை கேட்டவுடனே, என்ன சொல்ற, உனக்கும் அந்த மாதிரி பசங்களை பிடிக்குமா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் கண்டிப்பா பிடிக்கும்னு. உடனே ஹீரோவும், நானும் உன்னோட கனவுல வருவேனா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, ஆமா கெட்ட கனவுல நீ மட்டும் தான் எனக்கு வருவேன்னு, ஆனா அதை வெளியில சொல்ல முடியாது, அதனால ஆமா என்னோட கனவுலயே நீ வருவேன்னு சொல்ல, ஹீரோவும் என்ன மாதிரி கனவு, நல்ல கனவான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமா என்னோட கனவுல நீ எனக்கு நிறைய காசு கொடுத்த, எனக்கு புதுசா ஒரு கேரேஜ் கொடுத்த, நான் என்னெல்லாம் கேட்டேனோ எல்லாத்தையுமே நீ கொடுத்த தெரியுமானு. அதுக்கு ஹீரோவும், அது கனவுல மட்டும்தான், சோ அது கனவாவே இருக்கட்டும்னு படுத்துடுறாங்க. ஹீரோயினும் இவன் ரொம்ப க்ரூயல் அப்படின்னு படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அலாரம் அடிக்குமா, ஹீரோயின் எழுந்துருச்சு, ஹீரோ ஹீரோ தூங்குனதெல்லாம் போதும் எலும்பு எலும்பு அப்படின்னு ஹீரோவை எழுப்பி அங்கிருந்து கூட்டிட்டு போக போறாங்க. அப்போ ஹீரோ கேக்குறாங்க, நீ இந்த ட்ரெஸ்லயே வர போற, இந்த ட்ரெஸ் போட்டு வந்த அப்படின்னா யாராச்சும் உன்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும், அந்த ஓவர் கோட்டை போடாத அப்படின்னு. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு ஓவர் கோட்டை போடாம கீழே வச்சுட்டு வெளியில போறாங்க. அப்போ கரெக்டா அங்க வான் வரத பாத்துட்டாங்க. வான், இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, வானும் நீங்க இன்னைக்கு மத்தியானம் கொடுத்த சாப்பாடு எனக்கு பத்தவே இல்ல, அதனாலதான் நான் கிச்சன்ல போயிட்டு ஏதாவது சாப்பிட இருக்கான்னு எடுத்துட்டு வந்தேன், மத்தபடி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல கியூலினும் அங்க வராங்க. கியூலின், நீங்க எங்க என்ன பண்றீங்க, அதுவும் நடுராத்திரி அப்படின்னு கேட்க, வான் சொன்ன அதே வார்த்தைகளை தான் கியூலினும் சொல்றாங்க, மதியானம் சாப்பிட்டு சாப்பாடு பத்தல, அதனாலதான் கிச்சன்ல ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்காக வந்தேன், ஹீரோயின் நீங்க என்ன பண்றா வெளியில அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. ஹீரோயின் கண்ணு கண்ணை தள்ளிட்டு, ஆக்சுவலி இன்னைக்கு மூன் ரொம்ப அழகா இருந்துச்சு, அதனால அதை பாக்குறதுக்காக நான் ஹீரோவை கூப்பிட்டு விட்டேன், நீங்களும் பாக்குறதுக்காக வரீங்களான்னு. கியூலினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப வேற வழி இல்லாம ஹீரோ கியூலின் ஹீரோயின் வான் நாலு பேருமே முத்தத்துல டேபிள் போட்டு உட்கார்ந்தாச்சு, சாப்பிடறதுக்காக சாப்பாடையும் எடுத்து வச்சாச்சு. ஆனா ஹீரோவும் கியூலினும் வானத்தையே பாத்துட்டு இருக்காங்களா. அது கவனிக்கிற ஹீரோயினும், நிலா இன்னைக்கு வெளியில வரவே இல்ல, ஆக்சுவலி மேகமா தான் மறைச்சிட்டு இருக்கு, இருந்தாலும் மேகத்தை தாண்டி நிலா வெளியில வரும்போது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஒருத்தரும் கன்வின்ஸ் ஆன மாதிரியே தெரியல. ஹீரோ கொட்டாவி விட்டுட்டு, கியூலின் நீங்க என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினுக்கு, ஐயோ இவன் வாயை வச்சுட்டு சும்மா வேற இருக்க மாட்டான், இவனோட வாயில எதையாவது போட்டு அடைக்க வேண்டியதான் சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கு கியூலினும், ஹீரோ உனக்கு அவ்வளவு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இன் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்திருக்காளே, அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கா, நல்ல விதமா தான் நடந்துக்கிறா, அதனால அவளையே நான் கல்யாணம் பண்ணிக்கவான்னு. இதை கேட்டோடனே வானு, ஆமா நீங்க பெர்ஃபெக்டான மேட்சா சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க, சர்காஸ்டிக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும், அப்படின்னா ஓகே, உன்னோட மனசை கரைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா நான் எதுக்காக வேண்டாம்னு சொல்ல போறேன், அந்த இன் பொண்ணையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், ஐயோ சாப்பாடெல்லாம் ஆறி போயிட்டு இருக்கு, சீக்கிரமா சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாரையும் டைவர்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு, ஐயோ இங்க கொண்டு வந்து இவங்க எல்லாரையும் உட்கார வச்சது தப்பா போச்சு, வான் கியூலின் ரெண்டு பேரோட மனசுலயும் ஒருத்தரோட ஒருத்தர் இருக்காங்க அப்படின்றது தெரியுது, நினைக்கிறதுக்கு பிரின்ஸ் கியூலின் சொல்றாங்க, இங்கதான் ஹீரோயின் இருக்காளே, அவ தான் கடவுள் அனுப்புற தூதராஜே, சோ அவகிட்டே நீங்க ஒப்பீனியன் கேளுங்கன்னு. ஹீரோயின் சொல்றாங்க, கல்யாணம் அப்படின்றத நான் முடிவு பண்ணக்கூடாது, கல்யாணம் அப்படின்றத நீ முடிவு பண்ணணும், உனக்கு பிடிச்சிருக்கா அந்த பொண்ண அதை சொல்லுன்னு கேட்க, பிரின்ஸ் கியூலின் வானையும் ஹீரோவையும் கட்டுப்பேத்தணும் அப்படின்றதுக்காகவே, ஆமா இன்னும் எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஓகேதான் சொல்லிடுறாங்க. அப்ப பின்னாடி இருந்து, நீங்க சொன்னது உண்மைதானா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு ஒரு சத்தம் கேட்க,
இருக்குது. அப்படியே எல்லாரும் திரும்பி பார்த்தா அங்க இன்னிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு அச்சோ அப்படின்னு இருக்கு, பிரின்ஸ் கேவலினுக்கு ஐயோ மாட்டிக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. பிரின்ஸ் கேவலின் சும்மா விளாடுறேன், இவங்களை கட்டப்பேத்துறேன் அப்படின்ற பேர்ல இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அதை இன் வேற கேட்டுடுறா, இன் கேட்கலன்னா கூட பரவாயில்ல, இல்ல சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் எல்லாத்தையும் கலைச்சிடலாம் அப்படின்னு கலைச்சு விட்டுருக்கலாம். ஆனா இப்ப இன் கேட்டாங்களே, சோ என்னாக போகுது அப்படின்றத அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வான் சும்மா இருக்க மாட்டாங்க, பிரின்ஸ் கேவலின் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. சோ பெரிய டிராமா நடக்க போகுது, அதை பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் எப்படி ஹீரோவுக்கு 3 நாள் இங்க இருந்து யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆக ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.